ஆம்புலன்ஸிற்குள் எரிவாயு கசிவு, மயங்கிய நிலையில் சுகாதார பணியாளர்கள் மீட்பு. கல்வி அமைச்சின் ஆதரவோடு மலேசிய தமிழ் கல்வியின் 205 ஆண்டு விழா, டத்து கமலநாதன் அறிவிப்பு. சிலாயாங் மருத்துவமனை இனி முழுமையாக கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிரிந்திருக்கும் குடும்பத்தினர் இணைவதற்கான பரிந்துரை பரிசீலனை. வணக்கம். மலேசியாவில் தமிழ் கல்வி தொடங்கப்பட்டு இவ்வாண்டுடன் 205 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் பள்ளிகள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கினாலும் அவற்றையெல்லாம் கடந்து நாட்டில் தமிழ் கல்வி மற்றும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அவை பெரும் பங்காற்றி வருகின்றன. மலேசியாவில் தமிழ் கல்வியின் சிறப்பை நினைவு கூறும் வகையில் 205 ஆண்டு விழா கல்வி அமைச்சின் ஆதரவோடு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறையின் முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ கமலநாதன் தெரிவித்தார். மலேசிய தமிழ் கல்வி 205 ஆண்டு விழா ஏற்பாட்டு குழு அறிமுக நிகழ்ச்சியில் தலைமையுரை ஆற்றிய போது டத்தோ கமலநாதன் இதனை தெரிவித்தார். நேற்று புதன்கிழமையன்று எங்களை மூலமாக நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மலேசிய தமிழ் கல்வி 205 ஆண்டு விழாவினை நடத்துவதற்கு ஏற்பாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த நிகழ்ச்சியில் மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகம் மற்றும் மலாயா தமிழ் பள்ளி தமிழாசிரியர் சங்கம் ஆகிய அமைப்புகளின் இணை ஆதரவோடும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஏற்பாட்டு குழுவின் துணைத் தலைவரும் தமிழ் பள்ளிகளின் முன்னாள் தலைமை அமைப்பாளருமான திரு பாஸ்கரன் தலைமையில் தமிழ் கல்வி 205 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவில் நமது தாய்மொழியான தமிழ் மொழி நிலைத்து இருப்பதற்கு தமிழ் பள்ளிகளும் தமிழ் கல்வியும் மிக முக்கிய காரணம். ஆகவே நமது நாட்டில் தமிழ் கல்வியையும் தமிழ் மொழியையும் நாம் தொடர்ந்து காக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியையும் தமிழ் கல்வியையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நமது அனைவருடைய கடமையாகும் என்று டத்தோ கமலநாதன் குறிப்பிட்டார். இருமுறை தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொலைவில் வசிக்கும் கணவன் மனைவி சந்தித்துக் கொள்ள மாநிலம் கடப்பதற்கான தளர்வினை அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. அந்த விவகாரத்தை பரிசீலனைக்காக தாம் எப்போதும் தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் கொண்டு செல்வதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் தெரிவித்தார். தொலைவில் வசிக்கும் தம்பதியர் சந்தித்துக் கொள்ளவும், பெற்றோரை பிரிந்திருக்கும் பிள்ளைகள் அவர்களது குடும்பத்தினரை காணவும் மக்கள் அதிகம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். பெற்றோர்கள் குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் நீண்ட காலமாக தங்களது பிள்ளைகளை பார்க்காமல் பிரிந்திருப்பது வேதனை தரக்கூடியது என்பதை தாம் நன்கறிவதாகவும் துணை பிரதமர் கூறினார். அதையடுத்து பயணத்தடையால் பிரிந்திருக்கும் தம்பதிகளும் குடும்பத்தினரும் மீண்டும் சந்தித்துக் கொள்வதற்கான பரிந்துரைகளை அரசாங்கம் பரிசீலிக்கும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூரில் முழுமையாக கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் 3வது மருத்துவமனையாக சிலாயாங் மருத்துவமனை மாற்றப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் கோவிட் தொற்றுகள் தொடர்ந்து உயர்வாக பதிவாகி வருவதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். அம்மாநிலத்தில் கடந்த 14 நாட்களில் மட்டும் 68209 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். சிலாயாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட் அல்லாத நோயாளிகள் இதர மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள். அவர்களில் பெரும்பாலான நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவார்கள். சிலாங்கூரில் சுங்கைபுலோ மருத்துவமனையும் அம்பாங் மருத்துவமனையும் தற்போது முழுமையாக கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. கோவிட் தொற்று தாக்கத்தாலும் தொடர்ந்து நீட்டிக்கப்படும் முழு அடைப்பு அமலாக்கத்தாலும் பொருளாதார ரீதியில் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்த லாரி ஓட்டுநர்களையும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன உரிமையாளர்களையும் அடையாளம் கண்டு தீபகற்ப மலேசியாவின் லாஜிஸ்டிக் நிறுவனத்தார் சங்கம் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இச்சங்கத்தின் 17 உயர் செயற்குழு உறுப்பினர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 15,000 ரிங்கிட் செலவில் ஓட்டுநர்கள், லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன உரிமையாளர்கள், பொதுமக்கள் என சுமார் 520 குடும்பத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி ஆதரவு வழங்கியதாக சங்கத்தின் பொருளாளரும் இந்த உதவி திட்டத்தின் நெறியாளருமான டத்தோ கணேசன் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். அப்போ எங்களோட மெம்பர்ஸ்க்கு ஃபேமிலிங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பித்து
கடைசியில் என்னன்னாக்கா பார்க்க போனாக்கா எங்களுக்கு வர கோளங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் கம்பெனி வந்து வேலை 2 மாசமாக வேலை இல்லை, ஹார்ட்வேரில் வேலை செய்கிறோம், நாங்கள் டிரைவராக வேலை செய்கிறோம், எங்களுக்கும் வேலை இல்லை. அப்படிங்கும் போது ஸ்கோப் வந்து ரொம்ப பெரிய அகலமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நாளாக கஷ்டப்பட்டு ரவுண்ட் போல கஷ்டப்பட்டு அவங்களோட அட்ரஸ்லாம் கேட்டு வீடு வீடாக எங்கே எங்கே அவங்களோட வீடு டெலிஃபோன் நம்பர்லாம் கேட்டு அங்கே வீடு வீடாக டெலிவர் பண்ணி ஒரு 520 குடும்பத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பால் மாவும் பால் மாவு பெம்பர்ஸ் மற்றபடி இந்த டிரைவர்ஸ் குவாரண்டைன் இருக்காங்களா அந்த அவங்க ஃபேமிலிக்கு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். நாங்களே அந்த பொருளை சோர்ஸ் பண்ணி நாங்களே சொந்தமாக பேக் பண்ணி டோரில் நாங்களே லோட் பண்ணி நாங்களே டெலிவரி பண்ணோம். அவங்க அவங்க வீட்டு முன்னுக்கு போயிட்டு ஏன்னா எம்சிஓ யாரும் மக்கள் வெளியே வர முடியாது வீட்டு விட்டு, அதனால் நாங்கள் அதை சிரமம் பராமல் லோரியில் ஏற்றி அவங்க அவங்க வீடு பார்த்து ஒவ்வொரு ஃப்ளாட்ஸாக பார்த்து ஏறி அவங்களை டெலிவரி பண்ணி கொண்டு வந்தோம். எம்சிஓ காலகட்டமாக இருந்தாலும் சங்க உறுப்பினர்களின் நல்லெண்ணம், ஈடுபாடு மற்றும் பெரு ஆதரவாலும் தான் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இயன்ற உதவிகளை வழங்க இயன்றதாக டாக்டர் கணேசன் கூறினார். எதிர்காலத்தில் தன்னார்வ குழுக்களோடு இணைந்து இன்னும் பெருமளவில் இந்த பொருளுதவி முயற்சியை தொடர இச்சங்கம் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுகாதார கிளினிக்கில் மயங்கி விழுந்த தங்களது சக பணியாளரை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு போர்டிக்சன் மருத்துவமனை வந்தடைந்த சுவா புக்கிட் புலாண்டோ சுகாதார கிளினிக்கைச் சேர்ந்த 3 சுகாதார பணியாளர்களும் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். அந்த சுகாதார பணியாளர்கள் பயணித்த ஆம்புலன்ஸ் வண்டிக்குள் எரிவாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக நகர சம்பிலானின் ஆபத்தான ரசாயன பொருள் பிரிவின் நிபுணர் முமாத் இட்ரீஸ் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி வரப்பட்ட நோயாளி மருத்துவமனை வந்தடைந்த போது இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.